இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்திற்கு கொண்டு வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட போதகர் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம். வழிவாசலை திறந்த தலைமை போதகருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு உமக்காக வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 59:19 எடுத்தவர்கள் படிக்கலாம். நன்றி தகப்பன். ஏசையா 59:19 வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது 59 அப்ப கரெக்ட். நான் சொன்னது 59:19 படிங்க. ஆமென். அதுலதான் ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடிச்சோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று முதல் சபைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விசேஷத்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டு வருகிறார். என்ன செய்தி? த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அவர் தருகிற கிருபை வரங்கள் என்ன? நேற்று காலை ஆராதனையில் சொன்னேன், அப்போஸ்தலர் 1:18, யூ வில் ரிசீவ் த ஸ்ட்ரெங்க் டு லிவ் விட்னஸ் லைஃப். இப்ப காலை ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பவர் அகைன்ஸ்ட் டெமான் ஸ்பிரிட், சத்ருவுக்கு விரோதமான வல்லமையை பரிசுத்த ஆவி நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இங்க 3வது பாருங்கள், பவர் பிரிங்ஸ் ஃப்ரீடம். தேவ ஆவியானவருடைய பவர் வல்லமை விடுதலையை கொண்டு வருகிறது. எல்லாம் கைத்தட்டுங்க ஆமென். அல்லேலூயா. விடுதலையை கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 3:17 படித்து பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. விடுதலையே இல்லையா? எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் ஃப்ரீயா இல்லையா? ஃப்ரீ ஆகலையா? பிரச்சனையா? இந்த வசனத்தை சொல்லுங்க அடிக்கடி. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. 1 கொரிந்தியர் 8:10 படிக்கிறோம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானாக ஒழிந்து போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது என்ன? தேவனுடைய ரட்சிப்பு, கிருபை வரங்கள், பரிசுத்த ஆவின் வல்லமை, தெய்வீக அன்பு. அதான் ரொம்ப முக்கியம், தெய்வீக அன்பு. நாம் கிறிஸ்தவர்கள் என்று எப்படி மக்கள் கண்டுகொள்வார்கள் என்றால், த லவ் ஆஃப் காட். சொல்லலாம் தைரியமா நீங்க. தீவிரவாத மக்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை இடித்திருக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை கொலை செய்திருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள், நெருப்பில் சுட்டிருக்கிறார்கள், வெட்டியிருக்கிறார்கள். தீவிரவாத முகமதியர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களை கொளுத்தியிருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சியாக வெட்டியிருக்கிறார்கள், சுட்டிருக்கிறார்கள், கலாட்டா பண்ணி அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். தைரியமா சொல்லலாம். ஆனால் எங்கேயாவது ஒரு கிறிஸ்தவர் இந்து கோயிலுங்களையோ முஸ்லீம் மசூதியோ இடிச்சாரு, உடைச்சாரு, அவங்கள போய் வெட்டினாங்க, முஸ்லீமை போய் அடிச்சாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை. ஏன்? நாம் அன்புள்ளவர்கள். அந்த அன்பை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கையை தட்டி ஆமென். உன் சத்துருவையும் நேசிப்பாயாக என்று சொன்னாரே, அந்த அன்பு. அதனால தான் நம்ம பொறுமையா, நம்ம மறியல் பண்றதில்ல, ஸ்ட்ரைக் பண்றதில்ல, போராட்டம் நடத்துறதில்ல, ரோட்ல போய் மறியல் பண்றதில்ல. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அதுவும் நம்ம சாகிறோன்ற பயத்தில் இல்லை. மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏழை இந்துக்களுக்காக தீவிரவாத இந்துக்கள் மனம் திரும்பும்படி
முகமதியர்கள் ரட்சிக்கப்படும்படி ஏழை முகமதியர்கள் ஏழை இந்துக்கள் புரஜாதி மக்களுக்கும் கவர்மெண்ட் சலுகைகளை கொடுக்கும்படி தான் நம்ம ஜெபம் பண்றோம். நம்ம எல்லாரையும் நேசிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வீட்டில் எப்படி எங்களுக்கு வரப்போகிற அரசாட்சி வரப்போகிற புதிய அரசாட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு ஒன்றும் செய்யாவிட்டால் பரவாயில்லை ஆண்டவரே, ஏழை மக்களுக்கு நல்ல நல்ல சலுகைகளை கொண்டு வரணும். ஆமென். அதைத்தான் நம்ம செய்யறோம். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? டு லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். தியாகமான ஒரு வாழ்க்கை, தியாகமான ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். என்னை கொலை செய்ய வருகிறவனை பார்த்து நான் சிரிக்க வேண்டும். அவனை சபிக்க கூடாது, பயப்படவும் கூடாது. நண்பா, என்னை இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கும்படி மோட்சத்திற்கு அனுப்ப போகிறாய், உனக்கு நன்றி. இன்னும் சில நிமிடங்களில் நான் என் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பேன். அவனை பார்த்து அவ்வளோ அன்பா சொல்ல முடியுமா? இந்த சத்திய மார்க்கம், அன்பின் மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். இது மதம் அல்ல. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலீஜியன் ஆர் பொலிட்டிக்கல். கிறிஸ்டியானிட்டி இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ரிலேஷன்ஷிப் வித் காட். கிறிஸ்டியானிட்டி இஸ் எ பவர். பவர். கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ். காட் இஸ் லவ். சோ வி ஆர் லவ்விங் அதர் பீப்புள். மகாத்மா காந்தி கிட்ட கேட்டாங்களா, ஐயா எந்த வன்முறையும் இல்லாம எந்த சண்டையும் இல்லாம எப்படி இந்தியாவுக்கு நீங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடிந்தது? அவர் சொன்னாராம், இயேசுவின் மலைப்பிரசங்கம் என்னை கவர்ந்தது. அந்த புதிய ஏற்பாட்டை நான் எப்போ வைத்திருப்பேன்? இதயத்தின் பக்கம் வச்சிருப்பார். கடைசியா இடுப்புல மட்டும் ஒரு துண்டு கட்டிக்கிட்டு உலாத்து வர அப்படி நினைக்கூடாது. அவர் அப்புறமா கடைசியில் அப்படி ஆனார். நிறைய பேர் இந்தியர்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறாங்களே, நான் எதுக்கு ஃபுல்லாக ஆடன்னு சொல்லி அப்புறம்தான் எடுத்தார். ஆனால் ஆரம்பத்தில் லக்ஸூரியஸ் லைஃப். மகாத்மா காந்தி பயங்கர பணக்கார். வெளிநாட்டில் போய் பட்டம் பெற்றாருன்னா பாருங்களேன். அப்போ அவர் சொன்னாரா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற இயேசுவின் உபதேசத்தை நான் கடைபிடித்தேன். நான் சாந்தத்தை கடைபிடித்தேன். இயேசு கிட்ட பிரார்த்தனை செய்தேன், எனக்கு சாந்த குணத்தை தாரும், தேசத்தை இந்தியாவுக்கு சுதந்திரத்தை எனக்கு வாங்கி தாரும், நான் வன்முறையில் ஈடுபட மாட்டேன் என்று பிரார்த்தனை செய்தேன். எனவேதான் சுதந்திரம் வாங்க முடிந்தது என்று சொன்னாராம். இயேசுவின் போதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயேசுவையே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா கிறிஸ்துவங்க தான் எனக்கு பிடிக்காதன்னார். இந்தியாவில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இயேசு கற்பித்தபடி வாழ்ந்தால் இன்னும் 40 ஆண்டுகளுக்குள்ள இந்தியா ஃபுல்லா கிறிஸ்தவ நாடாக மாறும்னு சொன்னாரு. அவர் சொல்லி 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் மாறல. காரணம், நம்ம மாறல. சுயநலம் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, உண்மை இல்லை. கிறிஸ்தவங்க ஆனா உண்மையாய் இயேசுவை நேசிக்கிறவர்கள் அவர் கற்பித்தபடி வாழ முடியும். கையை தட்டு, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, முடியும். அதனால தான் சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இசைக்கியேல் 36:26 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு அவர் நவமான இருதயத்தை கொடுக்கிறார். கடினமான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை கொடுத்து சத்தியத்தில் நடத்த வல்லமையை இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். சத்திய பாதையில் அந்த ஒரு சத்தியாகிரகம் அதில் போனார். அகிம்சா வழியிலே தான் நாம் சுதந்திரத்தை வாங்க முடியும் என்கிற கொள்கைக்கு காந்தி போனார். நேதாஜி, காந்தி ஜி, ரெண்டு பேரும் ஜி தான். ஆனால் உலகமே நேதாஜியை மறந்துடுச்சு, காந்திஜியை தான் ஞாபகம் வச்சுனுக்குது. காரணம் என்ன? நேதாஜியும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் தான், ஆனால் அவர் வன்முறையில் இறங்கினார். வன்முறையை கடைபிடித்தார். பழிக்கு பழி, அடி சுடணும் அப்படின்னு வந்தார். காந்தி
அவரும் காந்திஜி தான். அவர் அந்த வன்முறையில் ஈடுபடல. அதனால தான் உலகமே காந்திய உலகத்தின் தந்தை உலக உத்தமர் அப்படின்னு பாராட்டுது. கையை தட்டு எல்லாரும் ஆமென் அல்லேலூயா. மற்றவங்களை பார்க்கவே கூடாது. இயேசுவை போல மாறுகிற இந்த அனுபவம் நம்ம மற்றவங்களை பார்த்தால் இடறி விழுந்து விடுவோம். இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும். புருஷன் ஒரு தப்பு செய்யறான்னா அதே தப்பை நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. அந்த தப்பை இனிமே அவர் செய்யக்கூடாதுன்னு நீங்க ஜெபிக்கணும். உபாசம் போட்டு தேவ சமூகத்தில் அவர் வேலைக்கு போயிட்ட பிறகு ஜபம் பண்ணும். அவரை உட்கார வச்சு அவருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. போதனை இன்றி உங்கள் அன்பினாலே உங்கள் கற்பனை தவறாத உங்கள் வாழ்க்கையினாலே உங்கள் ஈர்ப்புனாலே உங்கள் பாசத்தினாலே உங்கள் கணவரை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். எப்பொழுது? ஜெபிக்கும் பொழுது. நீங்கள் ஜெபிக்கணும், அன்பு செலுத்தணும். நிறைய இடத்துல இதுதான் பிரச்சனை. மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அப்போ மனைவிக்கு என்ன ஆயிருதுன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த பிறகு அவங்க சியோன் குமார்த்தி ஆயிடுறாங்க. அப்போ புருஷன அலட்சியம் பண்ணுறது, ஏய் நான் சியோன் குமார்த்தி, நான் இயேசு மனவாட்டி, நீ பாவி, நீ குடிகாரன், நீ கொஞ்சம் தள்ளியா இரு, என்கிட்ட எதுவும் பேசி பேச்சுவார்த்தை எதுவும் வச்சுக்காத, வேற எதுவுமே கூட வச்சுக்காத, அவ்வளோதான். அவர் பொறுத்து பொறுத்து பார்ப்பார். மனைவி அன்புக்காக ஏங்கி அது கிடைக்காததுனால வேற சரோஜா வீட்டில் உட்காந்துருப்பார். அப்புறம் பாஸ்டர் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாயிரும். இப்படி நீட்டி நீட்டி அதிகாரம் பண்ணி பேசின நீங்க இப்படி தலையை மேல கை வச்சுக்க வேண்டியது. ஐயோ, ஆண்டவர் சொல்லுவாரா உன் கணவர் பாவி குடிகாரன் அவரு கூட சேராத மகளை சொல்லுவாரா? கரெக்டா சொல்லுவாரா? கணவன் என்னதான் பாவியா இருக்கட்டும், கணவன் அந்த காலத்துல தெரியுமா பழமொழி, கணவனே கண் கண்ட தெய்வம். இப்ப அப்படி அந்த பழமொழி ஞாபகம் இருக்குதா இல்லையா? விடுமையா, வேற பாயிண்ட்டுக்கு போங்க ஐயா. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். பழமொழி சும்மா வராது. நல்ல இப்பவும் கல்லானாலும் கள்ளத்துக்கு போடு, புல்லானாலும் பிடிங்கி போடு, அப்படி ஆயிடுச்சு. பதிபக்தி அந்த காலத்தில், இப்ப சதிபக்தி. அந்த காலத்தை டைலக்கு, தேவி நீ செய்த இந்த தப்புக்காக ஒரு தண்டனை கொடுக்கிறேன், ரெண்டு நாள் நீ என்னோடு பேசக்கூடாது. புருஷன் சொல்லுவார், சுவாமி என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் கொடுங்கள், உங்களோடு பேசக்கூடாது என்ற தண்டனை மட்டும் வேண்டாம், உங்களோடு பேசாமல் பார்க்காமல் இருக்க முடியாது நாதா. சுவாமி அந்த காலத்தில் புருஷன் அப்படிதான், நாதா சுவாமி தேவா அப்படியெல்லாம் டைலக். வேற தண்டனை எவ்வளவுனா கொடுங்க நாதா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், உங்களை பார்க்காமல் நான் எப்படி வாழ முடியும், உங்களோடு பேசாமல் நான் எப்படி வாழ்வேன். அப்படி இருந்தது அப்போ பதிபக்தி. இப்ப உண்டா? புருஷன் சொல்றான், இந்த பார் மூணு நாளைக்கு அங்கிட்ட பேசாத, யோ ஆறு நாளைக்கு பேசாதியா, அம்மா வீட்டுக்கு போ. அந்த காலத்துல மனைவி போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு, இப்ப புருஷன் போயிடுவான். டேய் என்னடா நைனா வந்துட்டேன், அவ துரத்திட்டாமா, வெக்கல்லாத சொல்கிறான். ரெண்டு மாறி போச்சு. அப்புறம் அப்பா அம்மா எல்லாரும் அவர் கூட்டின்னு வர்றாரு. சரிம்மா போனது போச்சு, மன்னிச்சிடுமா, அவனுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், உன்னை விட்டா வேறு யாருமா பாவம், அவன் வாயில்லாதவன், ஆனால் சண்டை வரட்டும், அது வாயா, அது தோண்டியா, அது அண்டாவா, நல்ல மாப்பிள்ளன்னு சொல்லி தான் கட்டினாங்க பிரதர் அவர்கிட்ட, ஐயோ ரெண்டு நாள் கூட ஆகலை கல்யாணம் ஆகி, வாயை திறந்தாரு பாருங்க, இங்கிலீஷா வருது, மொழி இங்கிலீஷ் இல்லை, அது வேற, அது வேற லெவலாம், வாயை திறந்தாவே போதும் க
கெட்ட வார்த்தை உலகத்துல இப்படி எல்லாம் கூட இருக்குதா கெட்ட வார்த்தை அப்படி பேசுவான் சாம்பார்ல கொஞ்சம் உப்பு இருக்காது அவ்வளவுதான் ஏமா சாம்பார்ல உப்புல கொஞ்சம் உப்பு போடு அவ்வளவுதான் புரிஞ்சிடுச்சு நீ எப்படி பிறந்த எங்க அம்மா எப்படி பெத்தா உங்க அப்பா எப்படி வளர்த்தா சாம்பார் செய்ய தெரிந்தா இந்த பொண்ணு பொறுத்து பொறுத்து பார்க்க என்ன என்ன அவனா திட்டி எங்க அப்பா அம்மாவை எதனா திட்டினானா பிரச்சனை பெருசாயிடும் முன்னாடி பெருசாயிடும் சண்டை பெரிய கலாட்டம் பிளேட்டுகளெல்லாம் வெளியே பறக்கும் எழுப்புதல் நம்மளுக்கு வர வேண்டிய எழுப்புதல் பிளேட்டுகளுக்கெல்லாம் வந்துருது இப்படிலாம் நிறைய இடத்துல தூஷிக்கப்பட இடம் கூடாதே இந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டில் அமைதியான சாத்மீகமாக பேசி சரிப்படுத்தி இதில் வேற பிள்ளைகள் பிறந்து வளர்க்குறாங்க ரெண்டு மூணு பிள்ளைகள் நாலஞ்சு பிள்ளைகள் அல்லது ரெண்டே பிள்ளைகள் இல்லை ஒன்றே ஒன்று கூட இருக்கட்டும் அதை உட்கார வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தா அது என்ன நினைக்கும் இங்கே ஒன்று உண்மையாகவே அப்பா அம்மா தானா யோசிங்க கல்யாணமாகி நாலு நாள் தான் ஆகுது மனைவியை கூட்டிக்கிட்டு போறாரு சும்மா ஒரு பார்க்கிங் மனைவி காலில் கல்லு ஒன்று குத்திக்கிச்சு ஐயோ ஐயோ வாட் ஹேப்பன் டார்லிங் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ டார்லிங் அத்தா முள்ளுக்கு கல்லு குத்திக்கிச்சு உடனே வளைஞ்சு குனிஞ்சு புருஷன் அப்பா உண்மைதான் கல் குத்திக்கிச்சு பிடுங்கி ரத்தம் வடிது அவன் சட்டையை கிழிச்சு காலை கட்டி அன்பு செலுத்தி இந்த கல் சனினே வேறு யாருமே கிடைக்கலையா என் மனைவி காலில் குத்தனே பூ போட்டான் இது எத்தனாவது நாள் கல்யாணம் ஆகி நாலாவது நாள் நாலு வருஷம் ஆச்சு அதே தம்பதியர் நடந்து போகிறாங்க கல் குத்திக்கிச்சு மனைவிக்கு ஐயோ 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 அத்தான் சனி நான் பார்த்து வரதில்ல நாலு வருஷத்துலயே சனி நான் மாத்திட்டான் பாரு சனி பயிற்சி தான் சனி பயிற்சி நாலு வருஷத்துக்கே உன் மனைவி மேல இவ்வளவு வெறுப்பு வந்தா இருபது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது எப்படி யோசிக்கணும் கணவன் மனைவி ஒரே சரீரம் அதை மறக்கவே கூடாது பெங்களூர்ல ஒரு தம்பதியர் வந்து முட்டி போட்டாங்க பிளஸ்ஸிங் வாங்கறதுக்கு ஐயா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆலையா ஐயோ பரவாயில்லையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கல்யாணம் ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு பரவாயில்லையா சமாளிச்சிட்டேன் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல மனைவியை சமாளிச்சிட்டானா நைனா நான் முப்பத்தஞ்சு வருஷம் சமாளிச்சுனுங்கறையா அண்ணன் அப்படியா பாருங்க முப்பத்தஞ்சு வருஷம் மனைவியோட அன்பா வாழ்ந்துட்டா என்ன பாராட்டு என்ன மகிழ்ச்சி ஏன் சுயபலத்தால் அல்ல கர்த்தருடைய கிருபையா அல்லையே சொல்லுங்க குறை இல்லாதவங்க யாரு மனைவி கிட்ட குறை இருக்கலாம் பிள்ளைகள் கிட்ட குறை இருக்கலாம் கணவர்கிட்ட குறை இருக்கலாம் மன்னி 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 நீ நீ சாகர் வரைக்கும் மன்னிக்கணும் ஏழு எழுபது தடவை மன்னிக்கணும் அன்பு மட்டும் செலுத்து ஆண்டவர் மாற்றுவார் சகோதரா உங்க மனைவி கிட்ட ஏதோ குறை பிரச்சனை அடங்கலை ஜபம் பண்ணு தனியா உட்கார் வச்சு ஏய் இங்க வா உங்ககிட்ட என்னென்ன ஒன்று டூ த்ரீ ஃபோர் லிஸ்ட் எல்லாம் போடாத நீ பத்து போடுவோ அது இருபது போட்டிருக்கோம் நான் சொல்லிட்டேன் அவனை பத்தி உன் பொய்ஸு ஆவிய மாறிடும் அன்பு செலுத்தி பாருங்க கண்டிப்பா ஆண்டவர் மாற்றுவார் நிறைய நான் சிறு வயதுல இருந்து பார்த்துன்னு வரேன் மனைவியின் அந்த சகிப்பு தன்மை அன்பு எத்தனையோ முரட்டாட்டமான துன்மார்க்க கணவனை மாற்றி ஊழியக்காரனா கூட மாற்றி இருக்குது அதே போல அவங்க மனைவிக்காக சோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி உபாசம் போட்டு அருமையான ஒரு பெண்மணியா ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் யோசித்து பார் முதல்ல நம்ம குடும்பம் தான் ஆண்டவர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லிதான் தேவாள் கொடுத்தார் ஆணுக்கு ஒரு பெண்ணை கொடுத்தார் ஆணுக்கு ஒரு ஆணை கொடுக்கவில்லை பெண் படைச்சு விட்டு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை கொடுக்கவில்லை இதெல்லாம் சொல்றப்ப யோசிக்கணும் இப்ப உலகம் எந்த கேவலமா போயின்னு இருக்குது அதனால
ஆணுக்கு ஒரு பெண்ணை கொடுத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் தான் மீறுதலுக்குட்பட்டார்கள் ஆதாம் ஏவாள் பாதத்தில் விழுந்தார்கள். ஆனால் 1 அதிகாரத்திலேயே கணவன் மனைவினுடைய தாம்பத்தியத்தை புனிதப்படுத்தி பேசுகிறார் அங்கே ஆண்டவர். தாம்பத்திய வாழ்க்கை ஒரு பாவம் அல்ல, இச்சை அல்ல, அது பரிசுத்தம். அதை வெறுக்கிறது, கணவருக்கு அந்த அன்பு அந்த மூடு வந்தால் அவரை வெறுக்கிறது, மனைவிக்கு அந்த எண்ணம் அந்த ஆசை வந்தால் மனைவி அந்த நேரத்தில் வெறுக்கிறது, பயங்கரமான இழப்பை நீங்கள் சந்திக்கிறீர்கள். அது புனிதம், பரிசுத்தம். பரிசுத்தமான தேவாலயத்தில் இருந்து தான் நான் இந்த வார்த்தையை பேசுறேன். அதை பரிசுத்தமாக கருதணும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது இச்சை, அது சித்தின்பம், கிடையாது. யார் சொன்னது அப்படி? மனைவியை விட்டுட்டு அடுத்த ட்ராக்குக்கு போறானே, அதுதான் இச்சை, அதான் சிற்றின்பம். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான், கரெக்டா? ஆமா, மனைவி தான், புருஷன் தான். உங்கள் இருதயத்திலே முதலிடம் இயேசு, கரெக்டா? திருமணமான சகோதரா, உன் இருதயத்திலே முதலிடம் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். 2 இடம் யாருக்கு தெரியதா? குடும்பம் தான். யாரு? ஒரு தனிப்பட்ட நபர் வருது. யாருடைய மனைவி? தைரியமா அப்படி சொல்லலாம், என் மனைவி. வெறும் மனைவிட்டா டவுட், பிரச்சனை பெருசாகிடும். Who is your best friend? Jesus. Next, my husband. சகோதரிகள் சொல்லணும், இயேசுக்கு அடுத்தது உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமா? குவஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, நீங்க தைரியமா சொல்லுங்க. பிரதர்ஸ் உங்களை கேட்டப்பவே நீங்க உஷாராயிட்டீங்களா? யாருடைய கணவர் அப்படி சொல்லணும். சிலர் பாருங்க, கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அந்த இடத்துல வேற யாருக்கும் இருக்கும், அது பயங்கரமான தப்பு. ஈக்குவல் டு அடல்ட்ரி. உங்கள் கவனமெல்லாம் புருஷன் மேல இருக்கும், பாதுகாப்பு நீங்கள் தான். கணவர் போயிட்டு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு வழிச்சிட்டு வருவார், என் மனைவி எனக்காக காத்திருப்பாள், வழிமேல் விழி வைத்து காத்திருப்பாள். வழியில் எவ்வளோ பேர் இவர் வேலை செஞ்சுட்டு வராரு, யாரும் குறக்க ஃபிகருங்க போதான் வருதான், என் மனைவியின் அழகுக்கு இதெல்லாம் ஈடு என ஆகுமா அப்படி நினச்சிக்கிட்டு கற்பு நெறி தவறாத கணவர் கண்ணை பாதி திறந்துக்கணும், வழியை மட்டும் பார்த்துக்கணும், வேற யாரையும் பார்க்காம மனைவியை மட்டும் பார்க்கணும்னு வீட்டுக்கு வராரு. எப்படி இருக்கணும்? புருஷன் வராரு தெரியுமா தெரியாதா? எப்படி இருக்கணும்? நீங்களே சொல்றீங்க ஐயா, இனிமே இருக்கிறோம்ன்றீங்களா? சும்மா ட்ரிம்மா இருக்கும், நீட்டா இருக்கும். குளிச்சுட்டு பேரன் லவ்லி பேத்து லவ்லி எல்லாம் போட்டு பவுடரெல்லாம் போட்டு நல்லா இருக்கிற தலைமுடியை உருப்படியாக நல்லா வாரி அப்படி நீட்டாக இருக்கணும். ஆஹா, நான் நான் காண்பது தேவதையா அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் பாவம் கிடையாது. பவுடர் போடுறது, பேரன் லவ்லி போடுறது, சென்ட் அடிக்கிறது, இதெல்லாம் பாவம் நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதெல்லாம் பாவம் கிடையாது. மற்றவங்க பிரச்சனையாவது நம்மகிட்ட வராது, நம்ம நீட்டாக இருக்கும். சிலர் பார்த்துருக்கிறீங்களா, 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வர்றப்ப இங்கே அடிக்கும் வாடை, நீட்டாக இருக்கும். அது புருஷ வேலையிலேருந்து வர, அவர் எப்படியோ இருப்பார், பாவம் வந்து தான் அவர் குளிக்கணும். வந்து கதவு தட்டுறாரு, மா கதவு தரமா, தூங்கி எழுந்து தலைமுடிய கூட கட்டாம சொல்லு ஒழுங்குனே கதவை தரக்கு, பயந்து அசந்து போயிட்டான். வீடு மாறி வந்துட்டுமோ என்னமோ தெரியல, இது யாரு? இது மோகினி பிசாசா இருக்குமோ? சரி, எப்படியோ தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து தரகிறேன், வாங்க உட்காருங்கன்னு சொல்லி காப்பி எதனா போட்டு கொடுத்தா தானே உன் மனைவினா அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்னங்க யாரு? என்னங்க இதுக்குள்ளே வந்துட்டீங்க? புருஷனை இதுக்குள்ளேயே ஏன் வந்துட்டீங்கன்னு கேட்கலாமா? யோசிக்கணும்.
செஞ்சதும் நிறைய அரை மணி நேரம் முன்னாடி எழுந்து குளிச்சு ரெடி ஆகல, உடம்ப நீட்டா வைக்கல, ஜொல்லு ஒழுகுது வாயில, மூக்குல சளி ஒழுகுது, தலைமுடி சிலம்பு எத்தனை போச்சாமா ஒரு அம்மா மதுரை மாநகரத்தை அழிச்சு சாமா, அது மாதிரி தலைவிரி கோலமா அவன் நினைப்பான். என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் டு யூ, நல்லா தானே இருந்த நான் போறப்போ இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்பான். இந்த மாதிரி காரியங்களாலே சில பிரச்சனை, டைமுக்கு சாப்பாடு கொடுக்காததுனால சில பிரச்சனை, ஆவியானவர் பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார் என்கிறதுனால புருஷனை அல்லது மனைவியை வெறுக்கணும், அப்படியே ஆவியிலே கழி கூர்ந்திருந்தா எப்ப குடும்பத்தை கவனிக்கிறது? அதற்கும் ஆவியானவர் தான் பதில் கொடுக்கிறார், அதற்கும் ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை அன்பா வளர்க்கும். இப்ப ட்ரெண்ட் எல்லாம் மாறி போச்சு பரிசுத்தா, அதுக்கு கூட ஆலோசனை கேட்கணும். நான் நல்லா ஓல்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு கூட காலேஜ் படிக்கிறப்ப கூட அடி வாங்கியிருக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட, அப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா நாங்கள் இனிமேல் ஒழுங்காக இருப்போம், நாங்கள் கரெக்டாக இருப்போம், எங்கள் அண்ணனும் நானும் அப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்போம். கொம்பு வச்சிருப்பார், வச்சு வாங்குவார் சுரி சுரி. 20 வயசுல கூட இப்போ 7 வயசு பையனை அடிக்க முடியுதா? அப்பா ஒரு கொம்பு எடுத்துன்னு வராரு, இவர் ரெண்டு ஏத்தாரு கேக்குறோம். அப்பாப்பா இதா எனக்கும் அடிக்க தெரியுமில்ல, பையன் சொல்றான் அப்பா பார்த்து எப்பா விட்டுறா நாயனா என்னட்டு அவர் போயிடுறாரு. இப்படியாப்பட்ட பசங்க பரலோகத்துக்கு போவாங்களா? முடியாது. அப்படி எதிர்த்து நிற்கவே கூடாது, அப்படி மறைக்க கூடாது, அப்பா அம்மா பார்த்து அப்படி மறைக்க கூடாது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ரெண்டு பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி, அந்த ரெண்டு பேசும் தெய்வம் யாரு சொல்லுங்க? அப்பா அம்மா, தாய் தகப்பன். கனம் பண்றீங்களா? கனம் பண்ணணும். கனமான கள்ளத்துக்கு போடாத. அப்பா அம்மாவை கனம் பண்ணாத நீ என்ன ஜெபம் பண்ணாலும் உபாசம் போட்டாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். அந்த விஷயத்துல நீ ஃபெயில், பரலோகம் போக முடியாது. நடைமுறை சத்தியத்தை நான் சொல்லுகிறேன், நடைமுறை சத்தியம். பைபிள் படினா படிக்கணும், ஜெபம் பண்ணனா பண்ணணும். பிள்ளைகள் டிவி பார்க்காதனா பார்க்க கூடாது, நீங்க மட்டும் பாக்குறீங்களா அப்படி கேட்க கூடாது. அவங்க வயசாயிடுச்சு, அவங்க டைம் பாஸ் பார்ப்பாங்க. அவங்க என்ன மாதிரி 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸா படிக்கிறாங்க? அவங்க படிச்சு முடிச்சு அவங்க இப்போ திருமணம் பண்ணி உங்களை பெற்றெடுத்து வளர்க்குறாங்க, அவங்க விஷயமே வேற. நீ பார்த்தேன்னா சயின்ஸ் உருப்படியாக வராது, கணக்கு வராது, ஃபெயில் மார்க் எடுப்ப. அப்புறம் அது யார் தப்பு? அப்பா அம்மா தப்பா? அப்பா அம்மா சினிமா பார்த்துனே இருந்தாங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்க பார்த்தா அது அவங்க தப்பு. ஆனால் அது நீ தலையிடாத, கர்த்தர் அவங்கள உணர்த்துவார். நீ பார்க்காத, உன் படிக்கிற வயசில் படிப்பை பார். நாங்கயா படிக்கிற வயசுல உன் படிப்புல கவனம் செலுத்து, டாப் லெவல்ல நீ வரணும், அதான் அப்பா அம்மாவுடைய ஆசை. எங்க அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, நாங்க தான் சரியா படிக்காத, கூலி வேலை செய்யறோம், வெளியில போய் வேலை செய்யறோம், டெய்லி லேபர். நீங்களாவது நல்லா படிங்கடா, வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க, நிழல்ல வேலை செய்யுங்க, சம்பளம் வாங்கணும் நீங்கெல்லாம், அதான் அப்பா அம்மாவுடைய ஆசை. அம்மாவுக்கு கிட்ட பார்வை, அப்பாவுக்கு தூர பார்வை. அப்படின்னா என்ன தெரியுமா? அம்மாவுக்கு கிட்ட பார்வை, படிக்கிறியோ இல்லையோ கொட்டிக்கோ, டைமுக்கு கொட்டிக்கோ, அண்ணா சாப்பிட்டு. அம்மாவுடைய பார்வை அதுதான் கிட்ட பார்வை. இந்த பாசம் தன்னை மறைக்கும். அவங்க நல்லா படிக்கிறாங்களா இல்லையா, அவங்க வந்து உருப்படியாக இருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இதெல்லாம் அப்பா தான் கண்காணிப்பார். அப்பா தூர பார்வை, சாப்பிடுறையோ இல்லையோ ஒழுங்கா நல்லா படி, என் தலைய அடகு வச்சாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன் சொல்றாங்கல்ல சில வீட்டில், நிலத்தை விற்றாவது நான் படிக்க வைக்கிறேன், நீ ஒரு டாக்டர் ஆகணும். அதானே அப்பா அம்மா, நீங்க டாக்டர் ஆகிறதுக்குள்ள அப்பா அம்மா இருக்கிறாங்களோ இல்லையா? ஏன் அதை சொல்றாங்க? ஏன் சில பெற்றோர் பொக்கிஷம் சொத்து சேர்த்து வைக்கிறாங்க அவங்களுக்கா? பிள்ளைகளுக்கு
நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிட்டு போறான். ஒரு ஐயா 80 வயசுல வீடு கட்டணுங்கிறாரு. உனக்கு இது தேவையானா? அப்பா நான் என்னப்பா இன்னைக்கோ நாளைக்கு போவேன். பசங்களுக்கு சந்தோஷமாக சொல்றாரா இல்லையா? அதான் இப்போ நீங்க எப்படி இருக்கணும்? மதிக்கணும், பெற்றோர் பேச்சை கீழ்ப்படணும். இயேசு ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னாடியும் சரி, ஊழியத்திற்கு வந்த பிறகும் சரி, தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். பவர் லீட்ஸ் இன் ட்ரூத். முதலாவது ஸ்ட்ரெங்த், இரண்டாவது பவர் அகேன்ஸ்ட் டெவில், மூன்றாவது பவர் பிரிங்ஸ் ஃப்ரீடம், நம்பர் 4 பவர் லீட்ஸ் இன் ட்ரூத். சத்தியத்திலே நடத்தும் சத்திய ஆவியானவர். யோவான் 16:13 பூரண சத்தியம், பரிபூரண சத்தியம், சுத்தமான சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை கொடுக்கிறார் ஆண்டவர்னா, கமிங் டேஸ் ஆல் ஆர் ஆல்ரெடி கேம் த ராங் டாக்ட்ரின், ராங் டாக்ட்ரின் தெரியுமா உங்களுக்கு? துருபதேசம். உங்களுக்குன்னு ஒரு சபை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார், பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபை. நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார், நல்ல பாஸ்டமா கொடுத்திருக்கிறார். இஃப் எனி டவுட் யூ கம் டு யுவர் பாஸ்டர் ஆர் பாஸ்டம்மா. வருவாங்க வீட்டுக்கு, பெரிய புக் எடுத்துன்னு வருவாங்க, ஃப்ரீயா தருவாங்க, ஃப்ரீயா தருவாங்க. 365 பேஜ் கொண்ட ஒரு புஸ்தகம் அல்லது 500 பேஜ், 1000 பேஜ் கொண்ட புஸ்தகம் இலவசமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு கவனம் அவங்க மேலே போயிடக்கூடாது. என்னடான்னா துருபதேசம், ஏகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு உபதேசம் உலகம் ஃபுல்லாக பரவினவர். அவங்களுக்கெல்லாம் நிறையா ஸ்பான்சர் பணம், 1000 கணக்கில் 1000000 கணக்கில் தராங்க துருபதேசத்துக்கு. ஏன்னா அவங்க பரலோகம் போக முடியாது. அவங்களுடைய உபதேசம் என்ன? பரலோகமும் கிடையாது, நரகமும் கிடையாது, இயேசு கிறிஸ்து கன்னி பிறப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன், நம்மை போல ஒரு மனிதன். இயேசு சொல்லிட்டான் ஒரு இடத்துல, என்னிலும் என் பிதா வல்லவராக இருக்கிறார். அந்த ஒன்றை பிடிச்சிக்கணும். அதனால நாங்கள் எதுக்கு இயேசு கிட்ட போனோம்? அவரை காட்டிலும் வல்லவராக இருக்கிற பிதா கிட்ட நாங்கள் டைரக்டாக போகிறோம். அதே இயேசு சொன்னார், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரமாட்டான். மனுக்குலத்தின் பாவத்திற்காக ரத்தத்தை தியாக பலியாக கொடுத்தவர் இயேசு, அனுப்பினவர் பிதா. இதான் சத்தியம். அவன் என்ன சொல்றான்? ஏகோவாதான், நரகமே கிடையாதுன்றானா? அப்ப அவன் என்னன்னு சொல்றது? இயேசுவே நரகத்தை பற்றி பேசி எச்சரித்திருக்கிறார். பீவேர் ஆஃப் ராங் டாக்ட்ரின். சோறு வடிச்சுக்கிட்டு இருந்தா கூட அப்படியே விட்டுட்டு சோறு கொட்டிக்கிட்டா பரவாயில்ல, அவனுங்களை துரத்திட்டு அப்புறமா கிச்சன் அண்டு போங்க. ஏமாத்தம் சேர்க்காதன்றார் பவுல், யோவான், பேதுரு, அவங்க எல்லாம் பாருங்க நிருபத்தில். இப்படியாப்பட்ட துருபதேசக்காரர்களை வீட்டில சேர்க்காதே, அவர்களுக்கு வாழ்த்து வந்தனம் சொல்லாதே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா அப்படிலாம் சொல்லாத, அனுப்பு, துரத்தி விடு. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க துருபதேசம், அவங்க யார் தெரியுமா? பிதாவும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாது. இது ஒரு லூசுங்க. பிதாவும் கிடையாது, பரிசுத்தாவியும் கிடையாது. அவங்கெல்லாம் ஜெபிக்கிறப்போ, இவை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கேட்கிறோம் இயேசுவே அப்படி பண்ணுவாங்க. ஏகோவா காரு, இவை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கேட்கிறோம் ஏகோவா, இப்படி லூசுங்க இருக்குது. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜீசஸ் ஒன்லி குரூப். அவன் எப்படி ஏமாத்துறான்? தெருவில் கிராமத்தில் போயிட்டு, இயேசு ஒருவர் உண்மையான தெய்வம், இயேசு கிட்ட வாங்கன்னு பிரசங்கம் பண்ணுறீங்கல்ல சர்ச்சில், அதுனா சர்ச்சில் பிதா குமார் பரிசுத்தாவி அப்படின்னு மடக்கிறான் ஏழை எளிய விசுவாசிகளை. இப்போ வேதாகமத்தை நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட வந்து கேட்டால் சொல்லுவாங்க, தெரியாதவங்க கிட்ட போய் கேட்குறப்போ பேசுகிறப்போ அவங்களுக்கு தெரியாது. யோசிக்கணும். பைபிளினுடைய தாற்பரியம் என்ன? அடிப்படை சத்தியம் என்ன? பிதாவானவர் மனுக்குலத்தின் பாவத்தை போக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இதான் சத்தியம். இவன் நான் சொல்ல அந்த ரெண்டாவது தடியன், பிதா கிடையாதுன்றான், பரிசுத்தாவியும் கிடையாதுன்றான்,
இயேசு மட்டும்தான். ஐயா ரோட்ல ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி குற்றுயிரும் கொலையுறமா இருக்கிறான், அவனை காப்பாத்துறமே, தண்ணி தெளிச்சு சோடா எதனா தெளிச்சு மறுபடியும் அவனுக்கு சுயநிலையை வர வச்சு காப்பாத்துறமே, அதுதான் சுவிசேஷம் காஸ்பல். அப்ப இயேசுன்னு நம்ம சொல்லணும், அங்க போய் உபதேச குழப்பங்களை உண்டாக்கூடாது தெருவில். நெவர் மேக் கன்ஃபியூஷன் இன் தி ஜென்டிலஸ் பீப்புள். இயேசு வருகிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், பாவ மன்னிப்பு தருகிறார், அப்படிதான் பேசணும். கரெக்டா? பாட்டு கூட சிம்பிளான பாட்டு, நாங்கெல்லாம் அப்படிதான். வருவாய் தருணம் இதுவே அந்த பாட்டு. அப்புறம் இன்பமிதே பேரின்பமிதே, இயேசுன்னு வரணும், அவ்வளவுதான், இயேசு நாமம் இன்பமிதே. அப்புறம் வேற யார் சொல்றது? சூப்பர் பாட்டு, காலத்தால் அழியாத ஒரு அருமையான பாட்டு, இயேசுவின் நாமம் இனிதான. அதுல நான் ஒருத்தன் படிக்கிறப்போ, ரட்சிக்கப்பட்ட பிறகு காலேஜில் படிக்கிறப்போ கிராமத்தில் போய் நின்று பாடுறேன், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். விசாசி பிடிச்சவங்க ஒரு அஞ்சு பேர் வந்துட்டாங்க, சாப்பிட்டு இருக்குது அந்த அம்மாங்க சகோதரிகள், இந்த கையில் தானே சாப்பிட்றது, ஆ என்ன அதை கூட கழுவாத அப்பயே வருதுங்க, ஒட்டிக்கினு இருக்குது சோறு எல்லாம் ஒட்டினுக்குது. ஆண்டவரே நான் ஸ்டூடெண்ட்டு, உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு வந்தேன், விசாசோட்டம் எனக்கு தெரியாதப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, நாலு பேர் ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல நாலு பேர், ஆண்டவரேன்னு சொல்லி என் பாட்டுக்கு நான் பாடினிருப்பேன், அதுங்களே வரும், அதுங்களே அந்த தெருவில் கீழே விழும், அதுங்களே உருண்டு பரண்டு கடைசியில் எழுந்து நான் பிரசங்கமெல்லாம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளா எல்லாம் முடிச்சுட்டு பேயெல்லாம் ஓடி போய் அவங்க ஐயா எனக்கு என்ன ஆச்சு அவங்களே கேட்பாங்க, உங்களை பிடித்திருந்த பிசாசு ஓடி விட்டதம்மா, இயேசு உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், சந்தோஷமாக வீட்டுக்கு போங்கள் அப்படின்னவன். அவங்களுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை அதான், தலைமல்ல கை வச்சு பிசாசை தோத்துறது அதெல்லாம் அப்போ எனக்கு தெரியாது பயம். அதே போல் கிராமத்துக்கு போனாக்கா இப்படி சிம்பிளான பாட்டு பாடணும். இப்போ இருக்கிற வாலிபர்கள் பழைய பாட்டு பாட முடியல, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல்னு இப்போ நிறைய வந்திருக்குது. பாவங்கள் போக்கவே சாபங்கள் தீர்க்கவே பூலோகம் வந்தார் ஐயா, இப்ப இருக்கிற வாலிபுரில் கவர்ந்து எழுத்துறோம். யாரா இவங்க சூப்பரா பாடுறாங்க, அங்க போயிட்டு தெருவில் அக்னி இறங்குது அக்னி இறங்குது பாடினா பகிட்டுல தண்ணி எடுத்து வந்துருவான், வெங்கடா இறங்குது அக்னி, ஏன்னா அவனுக்கு அக்னின்னா என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். கரெக்டுங்களா? நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போய், யாரும் இன்சல்ட் பண்ணி அங்க பேசக்கூடாது. நீ நிக்கிற அந்த தெருவில் ஒரு விக்கிரக கோயில் இருக்கும், அந்த விக்கிரக சிலையெல்லாம் இருக்கும், அதை நீ பார்க்க வேண்டியா கூட பார்த்துட்டு அதை பற்றி பேச்சே இருக்கும், இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படிதான் பேசணும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போறோம். இயேசுவை பற்றி மட்டும்தான் அங்க நம்ம காஸ்பல் சுவிசேஷமா அறிவிக்கணும். நீ நரகத்துக்கு போடுற அப்படிலாம் அங்கே பேசிடவே கூடாது, அதோடு அவங்க நம்மளை டின்னு கட்டி அனுப்பிடுவாங்க, கல்லெல்லாம் கூட நட்டு வச்சுருப்பாங்க சில இடத்துல, அவங்க கும்பிட்ற கல்லுங்க கற்கள் குண்டு குண்டா சாமின்னு, அதெல்லாம் நீ ஒன்றும் கண்டுக்கூடாது. உன் பாட்டு இயேசுவை பற்றி பேசு வந்துக்கிட்டே இரு, இதெல்லாம் ஒரு சாமியா அப்படின்னு ஒரு உதம் அதை வச்சார் ஒருத்தர், காது எலும்பு அஞ்சு போச்சு ஊழியக்கார் தான், அந்த ஜனங்க பாவம் அப்பாவி ஜனங்க அவரை தூக்கின்னு போனாங்க ஆஸ்பத்திரி, அவங்க பாருங்க எவ்வளோ நல்லவங்க, இந்த மாதிரி ஒரு பேசினாரு போட்டு வச்சாரு அதான் அப்படி சொல்லவே இல்லை, அவங்க பாருங்க எவ்வளோ அன்பு இருக்குது அவங்களுக்கு, பேசிக்கிட்டே காலை வச்சாரு இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்கேன், நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஞானம் இருக்குது, நம்மளுக்கு அதை விட பல மடங்கு இருக்கணும். ஏகோவா விட்னஸ், துருபதேசம், ஜீசஸ் ஒன்லி, துருபதேசம் இப்படிலாம் இருக்கு. இப்போ ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஒரு இது, அர்த்தருடைய பிள்ளைகள் தான், இவை எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கேட்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நம்ம ஆளுங்க சிலது இருக்குது, எங்க ரெண்டு நாள் கேம்புக்கு போயிட்டு வந்தாங்களாம், பாஸ்டர் தலைமையிலே கையை வச்சிருவான், ஏன்னா பாஸ்டருக்கு ஒரு வரமும் இல்லையா, ஒரு கிருபையும் இல்லையா, இவன் நாலு நாள் போயிட்டு கிருபை வாங்கிட்டு வந்துட்டானா, நான் நினைக்கிறான் நம்ம பெரிய ஆளு பாஸ்டர் கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் தலைமையில் நம்ம கை வச்சு அவருக்கு நிறைய கிருபை வரங்களை இறக்கலாம். கம்ப்ளீட்லி ராங்.
ஆசாரியன் தலை மேல நீ கை வைக்க கூடாது ஆசாரியன் ஆசாரியனே கைய தட்டி எல்லாரும் பிரைஸ் லார்ட் ஹalleluya அடங்கி தான் இருக்கணும் எந்த சபையில இருந்து முகாமுக்கு போயிட்டு வந்தியோ அந்த சபையில நீ அடங்கி நீ ஆத்துமாக்கள ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வா அதுதான் நீ அங்க போயிட்டு வந்தது கடையாளம் போ போதகரோட நீ பெரிய ஆளன்னு காட்டிக்கிறதுக்கு அல்ல போதகரோடு தோள் கொடுத்து ஊழியத்தை தாங்க தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார் ஹalleluya இப்ப நிறைய துருபதேசம் வந்துச்சு முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்ல நீ போடலனா அமைதியா விட்டுரு அத பத்தி பேசாத முக்காடுனாவே அது போடு முக்காடுனாவே அதுக்கு என்ன அர்த்தம் போடுன்னு அர்த்தம் உன்னால முடியலையா உனக்கு விருப்பம் இல்லையா நீ விட்டுரு அத பத்தி பேசாத இப்படி நிறைய பேர் துருபதேசம் ஒருத்தர் சொல்றாரு அப்படி ஒரு ஸ்டெப் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 40 நாள் உபவாசம் அந்த மாதிரியாம் அப்புறம் இப்படி ஒரு ஸ்டெப் இதான் டான்ஸா இப்படி ஒரு ஸ்டெப் வச்சா இன்னொரு 40 நாள் உபவாசம் அந்த மாதிரியாம் அதாவது டான்ஸ் ஆடுறதுக்கு கத்து கொடுக்குறாரு புல்பிட்ல டான்ஸ் ஆடுறதுக்கு கத்து கொடுக்கணுமா ஆவில நிரம்பி அவங்களே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்களே கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் பண்ணி அவங்க பாடுறாங்களே அது போதும் சினிமா மாடல்ல ஏன் போற பகைய போட்டு கலர் கலரா போக மேடையில அது போட்டாதான் பரிசுத்தாயானவர் வருவாரா யோசிக்கணும் துருபதேசம் நிறைய வந்துச்சு எங்க பாரு துருபதேசம் என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கு மறிக்கவே மாட்டான்னு சொன்னாரு அதை பிடிச்சுக்கிட்டு எனக்கு மரணமே கிடையாது நான் சாவவே மாட்டான்ட்டார் சாவாமை அப்படின்ட்டு மரணமே கிடையாது அவன் மரணத்தை காண மாட்டான்னு சொல்றான் அது நித்தியத்தை பற்றி இயேசு பேசுகிறார் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்து அவர் சிலுவையில மரித்து தான் உயிரோடு எழுந்து பரலோகம் போனாரு நம்ம ஏமாத்திரம் அவரே மரித்து தான் போனாரு பரலோகத்துக்கு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் அதை பிடிச்சுக்கிறான் யோவான் சுவிசேஷத்துல பல ஸ்லாங்கில் பேசுவார் இயேசு பல அர்த்தங்கள் உண்டு கவனமா படிக்கும் நான் கேக்குறேன் இதை மட்டும் பிடிச்சுக்கிட்டே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அற்புதத்தை தானும் செய்வான் இவைகளை காட்டிலும் பெரிய அதை செய்ய அதை செய்யா இயேசு மூணு பேரை எழுப்பினார் செத்து போனவங்களை நீ நாலு பேரை எழுப்பு இவைகளை காட்டிலும் அதிகமா பெரிய அற்புதம் நீர் மேல் நடந்தார் நடந்து காட்டு சிக்கா இருக்கிறவங்களெல்லாம் சுகமாக்கு கேன்சர்ல இருக்கிறவங்கள சுகமாக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்ல முடியாது சாவாத இந்த உலகத்துல வாழறதுக்கு மட்டும் ஆசை சரி கோடி வருஷம் நீ வாழ போறன்னு வச்சுக்கோ என்ன பிரயோஜனம்ன்றேன் அதனால என்ன உனக்கு 60 வயசு வாழ்ந்துட்டாவே எப்படா போக போறோம்னு ஆயிப்போது வேட்டு வள வளர்த்து போகுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறேன் இப்ப என்ன கொண்டு போறீங்களா தயார்ன்ற அளவுக்கு ஆயிப்போது பல கோடி ஆண்டு சாதாம வாழ்ந்து என்ன செய்ய போற என் கேள்வி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவியா அப்படி படுத்தின எத்தனையோ பேர் கூட ரத்த சாட்சியா தான் மறிச்சாங்க துருபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள் பிரியமானவர்களே பிதா சொல்லுங்க குமாரன் பரிசுத்த ஆவியான் பிதா இயேசுவை அனுப்பினார் இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் பரிசுத்த ஆவியானவருக்கு அப்புறம் வேற யாரும் கிடையாது இனி இயேசு வருகை அவ்வளவுதான் அல்லேலூயா வருகைக்கு காத்து வருகையே கிடையாது நரகமும் கிடையாது பரலோகமும் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா அது கொஞ்சம் சீரியஸா கவனிக்கணும் இந்த நாய் கடிச்சிட்டாக்க அவங்களும் அதே மாதிரி உழைப்பாங்களாம் வெறி பிடிச்ச நாய் கடிச்சா அது மாதிரி வெறி பிடித்த நாயால் கடிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது அப்படியாப்பட்ட ஆத்மாக்களை கொண்டாங்க சபைக்கு இங்க போதகர் மூலமா அவங்களோட பேசுவார் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவார் ஆத்துமாக்களை எங்களை கொண்டு ஆதாயப்படுத்தி கொண்டு வருவார் இந்த வருஷம் ஒன்னா இருக்குது 5-4 மாசம் முடிய போகுது இருக்கிற மீதி நாட்களாவது ஜபம் பண்ணுங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு புது ஆத்மா 10 போட்டிருக்காங்க இங்க 10 மினிமம் 1 ட்ரை ஜஸ்ட் ட்ரை ஜபம் பண்ணு முதலாவது ஜபம் பண்ண ஆண்டவர் கொண்டாடுவார் அவங்களை ஆலயத்துக்கு கொண்டார் இதுதான் விசுவாசிகளுடைய முக்கியமான அடிப்படை ஊழியம்
அடுத்தது கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களிலும் தசமபாகம் காணிக்கைகளை சொந்த ஸ்தல சபையில கொண்டு வந்து சேர்க்கணும். அதான் ஒரு ஒழுங்கு விசுவாசிகளுக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அது பணம் அல்ல, பேர் காணிக்கை. உங்க பர்சல பிரதர்ஸ், உங்க பர்சல சிஸ்டர்ஸ், உங்க லேடிஸ் பேக்ல இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் பணம். அது எப்போ பாஸ்டர் கைக்கு வருதோ அசமபாகம் காணிக்கை, அல்லது காணிக்கை பைக்கு வருதோ அது காணிக்கையாய் மாறுது. காணிக்கை என்பது ஊழியம், காணிக்கை என்பது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, காணிக்கை என்பது ஊழியத்தின் ஒரு பகுதி. அநீதியான உலக பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிக்கும். இதான் பணத்தை காணிக்கை ஆக்கு. உங்கள் பழைய சேரி, உங்கள் பழைய துணிமணிகளை காணிக்கை ஆக்கு. ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துரு, சேர்த்து வைக்காத. அப்படி கொடுத்துக்கிட்டே இரு. வீட்டில் ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும் வீடு. நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் வீடும் பரிசுத்தமாக, உங்கள் செல்போனும் பரிசுத்தமாக, உங்கள் வாழ்க்கையே பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தம் தான் நமக்கு வெளியேறப்பெற்ற பொக்கிஷம். நம் பார்வை, நம் பேச்சு, நம் நடக்கை அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கும். கையை தட்டுங்க எல்லாரும், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அப்படியே எழுமி நிற்போம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. சாரி ஐயா, சொன்ன நேரத்தை விட நிறைய எடுத்துட்டேன், மன்னிக்கவும். ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், உடனே எழுமி நில்லுங்க. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு ஜெபம் மட்டும், நன்றி நன்றி நன்றி. எல்லாம் கண்ணு மூடுங்க, வணக்கமாக இப்படி கை கூப்புங்க, வணக்கமாக. முன்னாடி கையை கூப்புங்க தம்பி, அப்படி வணக்கமாக கை கூப்பு. எல்லாரும் உங்கள் முகத்துக்கு முன்னாடி கையை கூப்புங்க, அப்படியே கண்ணு மூடுங்க. பயபக்தி ஒரு கண்டு போடு, ரெண்டு கையும் ஒன்னா கூப்பு. பாப்பா இதோ பக்கத்துல இருக்குது, அது மாதிரி கை கூப்பு இப்படி. கண்ணு மூடு, எல்லாம் கண்ணு மூடு. அப்படியே வாய் திறந்து ஒரு நிமிஷம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லா இன்னும் கொஞ்சம், உங்க சவுண்டு உங்களுக்கே கேக்குதா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொடுத்த குடும்ப வாழ்க்கைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரி சொல்லுங்க, கணவருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகோதரா சொல்லுங்க, என் மனைவிக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆவிக்குரிய சபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதகருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டமாவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசி வரை உடைய உபதேசத்தை காத்துக்கொள்ள கிருபை செய்யும் அப்பா. அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய். துதி கன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.